குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் விஜய் அவர்களும் முருகதாஸ் அவர்களும் இணைஞ்ச ரெண்டாவது படம் கத்தி தான். இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு வந்த துப்பாக்கி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துச்சு விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமாவுக்கே. அதனால இந்த படம் பூஜை போட்ட ஆரம்பத்துல இருந்தே இந்த படத்தை மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் அந்த டைம்ல தான் சோசியல் மீடியா பூம் ஆகிறதுனால கத்தி படத்துடைய நியூஸ் ஒவ்வொன்றுமே வைரல் ஆகிட்டே இருந்தது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, இந்த படத்துடைய டீசர்லயோ ட்ரெய்லர்லயோ எங்குமே இந்த படம் வந்து டபுள் ஆக்ட் விஜய் அவர்கள் வந்து டூயல் ரோல்ல வராரு அப்படிங்கறத காட்டியிருக்க மாட்டாங்க. சோ இந்த சோஷியல் மீடியாலாம் அதிகமா யூஸ் பண்ணாதவங்க இந்த படத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா தான் அந்த டூயல் ரோல் இருந்தது. ஆனா இதை பத்தி முன்னாடியே தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன பயமும் இருந்தது. காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி டூயல் ரோல்ல நடிச்சு வந்த அழகிய தம்பன் திரைப்படமா இருக்கட்டும் வில்லு திரைப்படமா இருக்கட்டும் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரல. அதனால இந்த படம் டூயல் ரோலா வருது அது சக்சஸ் ஆகும் யோசிச்சவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் கத்தி திரைப்படம் கொடுத்துச்சு. அண்ட் விஜய் அவர்களும் அனிருத் அவர்களும் இணைஞ்ச முதல் படம் இதுதான். எஸ் அதுக்கப்புறமா இந்த காம்போ மிகப்பெரிய வெற்றிகளான மாஸ்டர், லியோ, இப்ப தளபதி 69 இந்த காம்போ இணைஞ்சிருந்தாலும் முதல்ல இணைஞ்ச படம் கத்தி தான். அண்ட் அதே மாதிரி தான் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் யாரை வேணாலும் கூப்பிட்டு விஜய் அவர்களுக்கு உங்களுடைய ஃபேவரட் பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட லிஸ்டில் கண்டிப்பாக சமந்தா அவங்களோட பேரும் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நினைச்ச முதல் படம். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு மிகப்பெரிய ப்ரெஷரை வந்து சந்திச்சுது. காரணம் என்னன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ண முதல் திரைப்படம் கத்தி திரைப்படம் தான். அந்த டைமில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எதிராக பலரும் வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து வச்சுருந்தாங்க. அதனால தான் சென்சார் பண்ணதுக்கப்புறமும் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்துக்கு எந்த அளவு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2014 டைமில் தான் இந்த ஆன்லைன் புக்கிங்கெல்லாம் வந்து வேகம் எடுத்துகிட்டு இருந்த டைம், இந்த புக் மை ஷோ டிக்கெட் நியூலாம். ஆனால் இந்த படம் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே நான் சொல்கிறது இந்த ஃப்ரீ இன்டர்நெட் 1 நாளைக்கு 2 GBலாம் இல்லாத டைம் நான் சொல்கிறேன். அந்த டைம்லேயே ஓப்பனிங் பண்ண உடனே ஆன்லைன் சைட்ஸ் எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் எப்பவும் போல தேட்டரில் போய் க்யூவில் நின்று கூட்டம் கூட்டமாக வந்து இந்த படத்துக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறத நம்மளாலாம் வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் நீங்கள் கத்தி படத்தில் நோட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கார்ட் இருக்கவே இருக்காது. எல்லா தமிழ் படங்களும் இல்லை இந்திய படங்கள்லேயே அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் கார்ட் போடுவாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் கத்தி படத்துக்கு மட்டும் நடக்கவே இல்லை. காரணம் என்னன்னா இந்த படத்துல ஒரு ஸ்மோக்கிங் சீன் இல்லை ஒரு ட்ரிங்கிங் சீன் கூட இருக்கவே இருக்காது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த படம் தான் எந்திரன் படத்துடைய ஓப்பனிங் டே கலெக்ஷனை பீட் பண்ணுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, கத்தி திரைப்படம் தான் எந்திரன் படம் வந்ததுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை ஓப்பனிங் டேல கொடுத்தது. இந்த படம் வந்து அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட 23 கோடி வந்து ஓப்பனிங் டே கலெக்ஷன் எடுத்தது. 16 கோடி இந்தியாலையும் 7.5 கோடி வந்து வெளிநாடுகள்லையும் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. இது முருகதாஸ் அவர்களே அந்த டைமில் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படம் 4வது தமிழ் படமாக 100 கோடி கலெக்ஷனை வந்து கிராஸ் பண்ணியிருந்தது. இந்த படத்துக்கு முன்னாடி எந்திரன், சிவாஜி, அதுக்கப்புறமா துப்பாக்கி படங்கள் 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா அந்த லிஸ்ட்ல கத்தி படமும் ஜாயின் ஆயிடுச்சு. ஆனா கத்தி படத்துல ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த படம் தமிழில் மட்டும் 100 கோடி பண்ண முதல் திரைப்படமாக வந்து எமர்ஜ் ஆச்சு. அண்ட் இந்த படத்துடைய ஹைலைட்டான சீன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறது அந்த காயின் ஃபைட் சீன் தான். கிட்டத்தட்ட 50 பேரை அந்த கரண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த காயின் ஃபைட் மூலமா அவர் வந்து அடிப்பார். ஸோ இந்த சீனை அவங்க எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிளாக் பெல்ட் ஜோன்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து தான் அந்த சீனை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அதில் காயின் வச்சு வராது, பட் அந்த கரண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த ஹீரோ போய் சண்டை போடுற மாதிரி தான் அந்த சீனையே எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் கத்தி படம் இன்ஸ்பயர் ஆயிருந்தாங்க. அண்ட் கத்தி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் வரும்போதும் சரி, மோஷன் போஸ்டர் அப்பையும் சரி, நிறையா வந்து மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸை வந்து சந்திச்சுது. மோஷன் போஸ்டர் வந்த உடனே எல்லாருமே இந்த மோஷன் போஸ்டர் வந்து நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரோட ஆட்லேருந்து தான் வந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நிறையா மீம்ஸ் வந்தது. டீசர் வரும்போது இந்த பைப்
சீன் வரும், அப்படியே உள்ளே போய் விஜய் அவர்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அந்த சீனுக்கும் சரி நிறையா ட்ரோல்ஸை வந்து சந்திச்சுது. ஆனால் அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சீனுக்கே ஃபயர் விடாத ஆள் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. முருகதாஸ் அவர்களும் விஜய் அவர்களும் இணைஞ்சு 3 படங்கள் பண்ணியிருந்தாலும் கத்தி திரைப்படம் ஃபேன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு. 10 கடந்தாலும் இந்த படத்துக்கான கெத்து இன்னும் குறையவே இல்லைன்னு தான் சொல்லியாகணும். ஸோ கத்தி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெமரிஸ் என்ன, உங்களுக்கு அந்த படத்தில் எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் ட்ரெடிஷ்னல் லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர் சென்னை.